மட்டுமல்ல இத பற்றி வேறனா என்ன சொல்ல நிறைய பர்ச அள்ளி செல்ல சேனல் மாத்தாம இருங்க. இது நம்ம
ஆண்டி என்னப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க ஆண்டி? அப்படியா? ஆ நிறைய ரெஸ்ட் எடுத்துட்டீங்க போல இருக்கு. ரொம்ப ரெஸ்டா? ரெஸ்ட் ஆமாமா ரொம்ப ரெஸ்ட் தான் எடுத்தேன். என்கிட்ட த்ரோட் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு சுகர் ஷூட்டப் ஆயிடுச்சு. திடீர்னு கீழே வந்துச்சு. மேலேயும் கீழேயும் போகுதுப்பா. அப்படி அந்த சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி இருக்கோன்னு. பார்த்தா அண்ணே வந்த இடத்துல அங்கிளுடைய ஆனிவர்சரி முடிஞ்ச உடனே நீங்கள் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, தனியாக உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, கிளம்புங்கன்னு சொல்லி நல்லா தங்கிச்சு வீட்டுக்கு போய்ப்பா கோயம்புத்தூரில் 1.5 months. அவள் ரொம்ப அழகாக என்னை கவனிச்சுக்கிட்டா. ஆமாம், ஆனாலும் நம்ம ஏஞ்சல் டிவிலேருந்து ஒரே கால்ஸ் வந்துச்சுப்பா நிறைய. அந்த வியூவர்ஸு எனக்கு ஃபோன் பண்ணி ஆன்டி ஏன் ப்ரோக்ராம் இல்லை இல்லைன்னு. எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு எப்படி சொல்கிறது, ஆனாலும் சொல்லித்தானே ஆகணும், நம்மளுக்காக ஜெபிப்பாங்கல்ல அப்படி சொல்லி எப்படியாவது ப்ரோக்ராமை கர்த்தர் கிருபையில் செய்யணுமே, உங்கள் கூட பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று சாயந்தரம் வந்து சேர்ந்தேன்ப்பா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க. அப்படியா? நல்லா நிறைய சாப்பிட்ருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான். நல்லா கவனிச்சிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சாங்கப்பா, நல்லா கவனிச்சு. இங்கே தனிமையில் என்னப்பா சாப்பிட்றது? என்ன தனிமைன்றது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, தனிமைன்றது ரொம்ப பொல்லாததுப்பா. இப்போ நீங்கள் தனியாக இருக்கிறீங்கிறீங்க, தனிமையாக இருக்கிறீங்க. தனிமைனா ஆண்டவரோட இருக்கேன் அவ்வளோதான். சொல்ல போறது சிலர் தனிமைன்ற இத தேடி போவாங்க. சில முனிவர்கள் கல்யாணமே ஆகாம சிலரு நம்மளுக்கே தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா, தியாகமா இருக்கிறவங்க இருக்காங்க. ஆண்டவரையே நினைச்சு இல்ல ஆண்டவருக்காக தியாகமா இருக்கிற எத்தனையோ பேர் அப்படிப்பட்டவங்க முனிவர்கள் கூட சொல்லுவாங்கல்ல. முனிவர்கள்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஜடெல்லாம் வச்சிருப்பாங்க. ஜட வச்சவங்க தான் முனிவர்கள். அப்படி இல்லப்பா, தன்னை தியாகம் செய்து திருமணமாகாமல் கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்காங்க இல்லையா, அது கூட ஒரு அழைக்கப்பட்டவர்கள் தான்ல. அதான் சாதையா மாதிரி எல்லாவற்றையும் திறந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வந்து கரெக்டாக பிடிச்சிங்க. சரி, ஓகே, சரி. அது முனிவர்கள் இருக்கும் இல்லையா. இந்த முனிவர்கள் சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருதுப்பா. சொல்லுங்க. அதாவது முனிவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜெரோம்னு ஒரு முனிவர் எங்கன்னா கிபி 347 ஆமா, அவர் தல்மேஷியான்ற ஊர்ல பிறந்தவர். தல்மேஷியாவில் பிறந்து ரோம்ல வளர்க்கப்பட்டு அவர் ஒரு பெரிய நிபுணராக மாறினார்ப்பா. கல்வி அறிவு என்று சொன்னால் எல்லாவற்றையும் கற்று ஹீப்ரு கிரேக்கு லாட்டின் எல்லாம் கற்று மிக சிறந்தவராய் காணப்பட்டார்ப்பா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க சொல்றது ஜெரோம் சொல்றீங்களே ஆண்டி, நல்ல மனுஷன் ஆண்டி. நிறைய பைபிள் எல்லாம் கூட அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. அதை பத்தி சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஜெரோம்னாலே அவர் ஒரு பைபிள் டிரான்ஸ்லேட்டர். நிச்சயமா கரெக்டா சொல்றீங்க. கிபி 382 நினைக்கிறேன். ஓகே, அவர் வந்து ரோமுக்கு வந்தார். ரோமுக்கு வந்த வேளையில அவர் என்னாச்சின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருந்த அந்த வேளையில அங்க இருந்த போதகர் தமசஸ் அவர் என்ன பண்ணாரு, இவர் ஜெரோம் பார்த்த உடனே ஒரு நல்ல கட்டு வர்றவங்கள நல்ல ஒரு நல்ல மனப்பான்மை உள்ளவங்க வந்து என்கரேஜ் பண்ணி மேலே தூக்கத்தான் பார்ப்பாங்கல்ல. அதனால இவர் என்ன பண்ணாரு, இப்போ நல்ல லட்டின்லாம் கற்றுக்கிட்டு வந்திருக்க, உனக்கு நல்ல திறமை இருக்கு, ஆண்டவரை பற்றி அன்பு இருக்கு, அதனால நீ வந்து பைபிளை வந்து லட்டீனில் டிரான்ஸ்லேட் பண்ணுன்னு கேட்டார். லட்டீனில் டிரான்ஸ்லேட் பண்ணுன்னா இவர் கொஞ்சம் யோசிச்சாரு. ஆனாலும் அவரால் முடியும், முடியும்னு சொல்லும் போது நம்ம செய்யணும் இல்லையா. உடனே அவர் என்ன பண்ணார், ஓகே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொன்னார், ஏற்கனவே வட ஆப்பிரிக்காவில் உள்ள வேத வல்லுநர்கள்லாம் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, எதில் லட்டீனில். ஆனால் அதை வந்து நான் சரியான விதத்தில் பார்த்து திரும்பவும் சீர்திருத்தி அதை சரியான விதத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், அந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தார். சரியா? அந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி கடைசியில் என்ன பண்ணார், பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணார். நியூ டெஸ்டமெண்ட் மத்தியிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர டிரான்ஸ்லேட் பண்ணார். இப்படி அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி லட்டீனில் நல்ல முறையில் வெளியே கொண்டு வந்தவரே இவர் முனிவர் ஜெரோம் தான். ஜெரோம் தான். அதுவும் அந்த ஒரு பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எத்தனை காலம் உழைச்சிருப்பாங்க? பயங்கரம்ப்பா.
இப்போ ஒரு பெரிய டீம் உட்கார்ந்து பண்ணுவாங்க. ஆமா, கம்ப்யூட்டர் இருக்கு, வேகமா டைப் பண்ணிடுவாங்க. ஆமா, இன்னும் ஒரு மொழியியல் வல்லுநர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, கேட்பாங்க. ஆனா அந்த காலத்துல அவர் ஒரே ஒருத்தர் உட்கார்ந்து ஹோல் பைபிளையும் ரிவைஸ் பண்ணிருக்கிறாருன்னா, பைபிள்ல எந்த இடத்துல என்ன புள்ளி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்தப்பா, நம்ம பாருங்க, நம்ம வந்து ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர எத்தனை முறை படிச்சோன்றது கூட நம்ம வந்து கரெக்டா சொல்ல முடியல. சிலர் படிச்சதே இல்லையே ஆண்டி. அது உண்மைதான், அது நீங்க சொல்றது கரெக்ட். எனக்கு மதுரையில ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், அவங்க சொன்னாங்க சங்கீதத்தை சொல்லி நான் பிரைஸ் வாங்கினேன்னாங்க. எந்த சங்கீதம்னு கேட்டேன் நான். இல்ல சங்கீதத்தை சொல்லி பிரைஸ் வாங்கினேன். அதான் எந்த சங்கீதம், ஒன்னா சங்கீதமா ரெண்டாவது சங்கீதம்? இல்ல சங்கீதத்தை எல்லாம் சொன்னோம்னாங்க. 150 சங்கீதத்தை மனப்பாடமா சொன்னாங்களாம். நிச்சயமாவா? நிச்சயமா. எப்படிங்க சொன்னீங்க அப்படின்னு? நான் மட்டும் இல்ல, நாங்க ஒரு 4-5 பேர் சொன்னோம் அப்படின்னாங்க. கிரேட், 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 கிரேட். நாங்கள் கூட சண்டே ஸ்கூல் நடத்தும் போது பிள்ளைகளை ரொம்ப, அங்கிள் ரொம்ப அதில் வெரி பர்டிகுலர் அபவுட் தட். அதாவது பிள்ளைகளை வந்து 119 சங்கீதம் மனப்பாடமாக பிள்ளைங்க சொல்லணும். எத்தனை அசனம் இருக்குல்லையே, அத்தனை மனப்பாடமாக சொல்லுவாங்க. இப்படியாக அப்படி சாப்டர் சாப்டராக 500 வசனம், 1000 வசனம், எத்தனை பேர் கிஃப்ட் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி வசனங்களை படிக்க வைத்து முன்னுக்கு வந்த அநேகம் பேர் இருக்காங்க. ஆல் கிரெடிட்ஸ் கோ டு அங்கிள். அந்த அங்கிள் செய்தது ஆண்டவருக்கு மகிமை இல்லை, அது மறக்க முடியாது. அதை சொன்னவர்களும் மறக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ என்ன ஆச்சு, இவரு இந்த ஜெரோமு இங்கே வந்த பிறகு அவருடைய வாஞ்சை வந்து ஒரு ஒரு ப்ரீஸ்ட் ஆகணும் அப்படின்னு வாஞ்சித்தாரு. ஆனால் அதுக்கு சான்ஸே கிடைக்கலையா அவருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு, அவரை வந்து நிறைய பேர் துன்பப்படுத்தினாங்க, நிறைய பேர் துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவரை பல துன்பத்துக்கு நேராக கடந்து சென்றாராம். யார் துன்பப்படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்தவங்களா தான் இருக்கும். அவ்வளோ கரெக்டாக சொல்றீங்கப்பா, கிறிஸ்தவங்க தான் கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துவாங்க. அது உண்மைப்பா, 100க்கு 100 உண்மை. மற்றவங்க கிறிஸ்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நிச்சயமா, நிச்சயமா. ஏன்னு கேட்டால் அந்த அந்த போதகர் என்ன பண்ணாரு, ஜெரோமுடைய டேலண்ட்ஸை பார்த்து டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய கிருபை இருக்குன்னு சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணி பைபிள் எல்லாம் டிரான்ஸ்லேட் ஆச்சு. அது மட்டும் இல்லை, இவருடைய டிரான்ஸ்லேஷனை பார்த்து 20 நூற்றாண்டுகள் என்ன பண்ணாங்களாம், பைபிள் டிரான்ஸ்லேஷன் அதை வந்து கவனித்து அதை ஒத்து பார்த்தாங்களாம். இங்கே வந்த பிறகு அவருக்கு பெத்லஹேமுக்கு போனாராம். பெத்லஹேமுக்கு போட்டு இனிமேல் இங்கே தான் இருக்கணும். ஏன்னு கேட்டால் நம்மளை, நம்ம ஜனமையே நம்மளை என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்ளல, துன்புறுத்துறாங்க. சோ ஆண்டவர் என்ன சொன்னார், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு சொல்லிட்டாரா? இல்ல, ஆண்டவர் சொன்னதெல்லாம் நடக்குதுப்பா. நடக்கிறதுதான் அவர் சொல்றாரு, நடக்க போறதெல்லாம் சொல்றாருப்பா இல்லையா? ஆனா முந்தி கூட அப்படி இல்லை. ஆதி காலங்கள்ல குடும்பம்னு சொன்னா கூட்டு குடும்பம், அன்புள்ள குடும்பம், எவ்வளவு அருமையாக இருந்தது குடும்பங்கள். இன்னைக்கு குடும்பங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நானும் போறேன் அநேக ஆலயத்துக்கு போகிறேன், சிலருக்கு கவுன்சில் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்டு ஒய்ஃபு 1 மாதத்தில் பிரிஞ்சிடுறாங்களாம். எத்தனை பேர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் குடும்பங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவரை குடும்பம்னு போய் சேரும்போது என்ன செய்யணும், இந்த முனிவரை போல் தனித்து அல்ல, குடும்பத்தை, கணவனுடைய குடும்பத்தை நம்ம குடும்பமாக நினைக்கணும், மனைவியுடைய குடும்பத்தை நம்ம குடும்பம், அதில் சிலது ஒதுக்கணும்னா ஒதுக்கணும். எல்லாரும் சுயநலத்தோட வர்றாங்க, நான் இதை செய்யணும் அப்படிங்கிற சுயநலத்தோட வர்றாங்க. பட் ரெண்டு பேரும் ஒன்னா சேரும்போது நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுங்கறத அவங்க யோசிக்க மறந்துடுறாங்கப்பா. நான் அப்படிங்கிற எல்லார்ட்டையுமே வந்துருது. அதனால தான் ஒன்றும் ஒன்றும் ஒன்றேன்னு எழுதுனேன். அவங்க உங்க புக்கை நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆமாப்பா, நிறைய பேர் அதை வாங்கி கிஃப்டா கொடுக்குறாங்க. எனக்கு ஃபீட்பேக் நிறைய வந்துட்டு இருக்கு. எனக்கு அவ்வளவுதான், கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையை நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ இவர் என்ன பண்ணாரு, அடுத்தது பெத்லஹேமில் போல தனித்து வாழ்ந்தாராம். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் தனிமையாக இருந்து அவ்வளவு கீழ் தேசத்து பாஷையெல்லாம் கற்றுக்கொண்டார். ஹீப்ரூ, கிரீக்கு, லாட்டின் எல்லாம் படித்தா கூட, சிறந்த நிபுணராக இருந்தால் கூட, இரத்த சாட்சியாய் மறிக்காவிட்டாலும் கூட, அவர் என்ன பண்ணாராம், கிபி 420 மரணம் அடைந்து அவருடைய பேரும் புகழும் அவ்வளவு பிரசித்தமாயிட்டான். இல்ல, ரத்த சாட்சியா மறிக்காட்டாலும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா துன்புறுத்தப்பட்ட வாழ்க்கையே தனிமையான வாழ்க்கை, அதுவே ஒரு வேதனையான வாழ்க்கை. நிச்சயமா, அதுல துன்பங்கள்.
எனக்கு ஒரு ஃபாதர் கேத்தலிக் ஃபாதர் ஐயா ஒருத்தர் சொன்னார். அவர் சொன்னார், ஜார்ஜ் நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கிறீங்களா வாங்க உட்காருங்க தாங்க டீ குடிங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு உங்கள் மனைவி இருக்கிறாங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, எங்களுக்கு யாருமே இல்லை. நாங்கள் ரூமுக்குள்ளே போனோடனே எங்களுக்கு ரொம்ப தனிமையாக இருக்கும். அவர் சொல்கிறாரு சொல்கிறாரு பாருங்களேன். அதை கேட்ட உடனே எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. ஆனால் நாங்கள் அதுக்காக தான் வாழ்கிறோம் அப்படின்னாங்க. அப்படிலாம் சொல்லும்போது எவ்வளவு ஒரு ஒரு தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை இல்லையா? பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்லுங்க ஆண்டி, நீங்க தான் முதல்ல சொல்லணும். ஓ, நான் தான் முதல்ல சொல்லணுமா? என் அன்பான தங்கச்செல்லுங்களா, குட்டி பிள்ளைங்க நிறைய பேர் நான் பாக்குறேன்ப்பா, இவ்வளவு பேர் பாக்குறேங்க. எனக்கு நல்லா பாருங்க, நான் கோயம்புத்தூர் போயிருக்கேன்னு தெரிஞ்சு பெங்களூர்ல இருந்து ஒரு ஃபேமிலி கோயம்புத்தூருக்கு வந்தாங்க கேட்டிங்களா. அவங்க வந்த வேலையில் அந்த குட்டி பையன், நான் எப்பயுமே சொல்வேன் ரொம்ப பிடித்தமான ஒரு குட்டி பையன் சொல்வேன் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், அம்மாச்சியை பார்க்கணும்னு வந்து என்ன பார்க்குறான். இவ்வளோ சந்தோஷமான காரியம் பாருங்க. ஆ, சில பிள்ளைங்க உங்களை நான் பார்த்தேனே கிராண்ட்மா, உங்களை பார்த்தேன் அப்படின்னு சில பிள்ளைங்க சொல்கிறாங்க. பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் எழுதி வச்சு லேடிஸ் மீட்டிங்கில் பேசினேன் அப்படின்றாங்க ஒருத்தர். இப்படி பல காரியங்களை கேள்விப்படும் போது எங்களை உற்சாகம் ஊட்டக்கூடியதாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆனால் இந்த வேளையில் நான் ஒரு புத்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அதனால் நான் என்னுடைய வாழ்க்கை சரிதை, என் அங்கிளுடைய வாழ்க்கை சரிதை எல்லாத்தையும் என்ன பண்ண தெரியுங்களா, திரும்பி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கிளுடைய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியில் வெளியிட்டோம். திரும்பி பார்க்கிறேன், வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்கள், ஏற்ற தாழ்வுகள், மேடு பள்ளங்கள், எத்தனையோ அதிசயங்கள் எல்லாவற்றையும் எழுதினேன். பட்ட பாடுகள் அதை கூட எழுதியிருக்கேன். ஏன் இதை எழுதினேன்னு கேட்டிங்கன்னா, ஜெரோம் எழுதினார் இல்லையா, எவ்வளோ காரியங்கள் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதினார். நம்முடைய வாழ்க்கையை நம்ம எழுதி வைக்கிறது வந்து பின் சந்ததிக்கு உதவும். பின் சந்ததி என்ன செய்வாங்க தெரியுமா, திரும்பி பார்க்குறேன், திரும்பி பார்க்குறேன், வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், என்ன அழகாக நடத்தி வந்திருக்கிறார், கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். அதை வெளிப்படுத்தும்படியாக தான் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் வேண்டும் என்று சொல்பவர்கள் என்ன பண்ணலாம், ஏஞ்சல் டிவியை கேளுங்க. ஓகே, அங்கே கேட்கலாம், எங்கிட்ட கேட்கலாம், புக் ஸ்டாலில் இல்லை, இன்னும் வைக்கலை. ஓகே, அது மட்டும் இல்லை, ஒன்றும் ஒன்றும் ஒன்றே, ஒன்று ஒன்று ரெண்டு தானே ஆண்டி, அடுத்தானே கேட்குறீங்க. இது யாருக்காக ஸ்பெஷலாக சொல்கிறேன் தெரியுமா, திருமணம் ஆக போகிற வாலிப பிள்ளைகள், தம்பிமார் தங்கச்சிமார், திருமணம் ஆன தம்பதிகள், சீனியர் சிட்டிசன், எல்லாருமே வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். நிறைய புத்தகங்கள் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க, மலேசியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், இங்கெல்லாம் வாங்கிட்டாங்க, யுஏஇயில் கூட வாங்கியிருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் வாசிக்கணும், உங்களோட வாழ்க்கை ஒரே ஒரு தரம். நான் எப்பயுமே சொல்லுவேன் இல்லையா, சிடி ஸ்டட் சொன்னது போல, ஒன்லி ஒன் லைஃப், ஸோ ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல்ஸ் ஒன், ஸோ ஒன்லி ஒன் லைஃப், இட் வில் சூன் பி பாஸ்ட், வாட் இஸ் டன் ஃபார் கிரைஸ்ட் வில் லாஸ்ட். அதை மறந்துடாதீங்க, ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று செய்யுங்க, சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது இல்லையா, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும், செய்வீங்க தானே, மறந்துடாதீங்க. காட் பிளஸ் யூ. ஓகே ஆண்டி, நான் சொல்லிடுறேன், சொல்லிடுங்கப்பா. ஓகே, எல்லா குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இளம் வாலிபர்களுக்கு எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் இளம் வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. தனிமையை பற்றி பேசும்போது நம்ம ஜெரோம் அவங்க வந்து தனிமையான நேரங்களை கடவுளோடு செலவழித்தாங்க, வேத புத்தகத்தை அழகாக எழுதி முடித்தாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் மேனுஸ்கிரிப்ட்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், லாட்டின் டிரான்ஸ்லேஷன், அது வல்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து வேல்யூபிள் மேனுஸ்கிரிப்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை பார்த்து தான் இன்றைக்கி நிறைய மற்ற மொழிகளில் வேதாகமத்த மொழி போயிருக்கிறாங்க. தனிமையான நேரத்தை நீங்கள் எப்படி கழிக்கிறீங்க, இதுதான் கேள்வி. இன்றைக்கி சிலர் தனிமையான நேரத்தில் நிறைய தப்பு செய்கிறாங்கப்பா, யாருமே என்னை பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க, தவறான எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க, தவறான வெப்சைட்ஸ்க்கு போகிறாங்க. இது சரியான ஒரு செயல் இல்லை தம்பி தங்கச்சி, உன் தனிமையான நேரத்தை ஆண்டவரோடு கூட செலவழிக்க நீ பழகு. ஒருவேளை அப்படி உனக்கு செலவழிக்க முடியலன்னா நீ தனிமையாக இருக்காத, ஆண்டவரோடு கூட, ஆண்டவருடைய மக்களோடு கூட செலவழிக்க நீ பழகணும். ஏன்னா உன்னுடைய தனிமையான நேரத்தை பிசாசு பிடுங்கிறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கிறான். சரியா, எச்சரிக்கையாக இருங்க, தனியாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. தனியாக இருக்க முடியும் அப்படின்னா
ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க, வேத வசனத்தை வாசிக்கிட்டே இருங்க, நிறைய நல்ல நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க, பாட்டு பாடிக்கிட்டே இருங்க, அப்போ பிசாசனை தொட மாட்டான், நீங்களும் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க. இது இளம் வாலிப பிள்ளைகளுக்கு மறந்துடாதீங்க. ஓகே ஆண்டி, நான் சொல்லிட்டேன். வெரி குட்ப்பா. பாடிட்டுமா ஆண்டி? ஓகே. தீர்மானித்தேன், தீர்மானித்தேன் இயேசுவின் பின் செல்ல, நான் தீர்மானித்தேன், தீர்மானித்தேன் சிலுவை எடுத்து செல்ல, தீர்மானித்தேன், தீர்மானித்தேன் இயேசுவின் பின் செல்ல, நான் தீர்மானித்தேன், தீர்மானித்தேன் சிலுவை எடுத்து செல்ல, புகழும் வேண்டாம் பெயரும் வேண்டாம் இயேசு போதுமே, இயேசுவின் பின்னே செல்வேன் நானும் என்றென்றுமே, புகழும் வேண்டாம் பெயரும் வேண்டாம் இயேசு போதுமே, இயேசுவின் பின்னே செல்வேன் நானும் என்றென்றுமே, தீர்மானித்தேன், தீர்மானித்தேன் இயேசுவின் பின் செல்ல, நான் தீர்மானித்தேன், தீர்மானித்தேன் சிலுவை எடுத்து செல்ல. தனிமையா இருக்கும்போது அந்த சிலுவையை தூக்குவோம். ஆமாப்பா, அதனாலதான் நான் இருக்கிறேன். பிள்ளைகளை வாழ்த்துவோமா? ஷூர் ஆண்டி. God bless you. Bye bye. ஹலோ குட்டீஸ், எப்படிடா இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அருமையான வாலிப பிள்ளைங்க, என்னை போல உள்ளவங்க, என்னை விட வயதில் பெரியவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நானும் ஜார்ஜ் அங்கிளும் என்ன பார்த்தோம், ஜெரோம் என்பவரை பற்றி பேசணும் இல்லை? எல்லாம் கேட்டீங்க கவனமாக. அவர் தனித்து தனித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இயேசுவும் அவரும் என்ற நிலையில் தன்னை மாற்றிக்கொண்டார் இல்லையா? இதை நினைத்த வேளையில் எனக்கு ஒன்று ரெண்டு வசனங்கள் ஞாபகத்திற்கு வந்தது, உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதலாவதாக உபாகமம் 33:28-29, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். அந்த முதல் வார்த்தையை பாருங்க, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யோசித்த வேளை இஸ்ரவேல் யார்? நீங்களும் நானும் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இல்லையா? நம்மளாம் ஒரு காலத்தில் ஏமாற்றுகிறவர்களாய் இருந்தோம், எத்தர்களாய் காணப்பட்டோம். யாக்கோபு என்ற பேர் தான் ஏமாற்றுகிறவன், ஆனால் யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினார். நம்ம கூட பாவத்தில் இருந்தோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினோம் இல்லையா? இப்போ இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுமான்ற வேளையில் எதை குறிக்கிறது? அதர் ஸ்கேன் ஐ கேனாட் இல்லை, மற்றவங்க செய்யலாம், மற்றவங்க பார்க்கலாம், மற்றவங்க பேசலாம், மற்றவங்க போகலாம், மற்றவங்க செய்கிறத நான் செய்யக்கூடாது, தனித்து. அதுதான் தனித்து. அதுக்குன்னு ஒண்டிக்கட்டையாக தனியாக இருக்கணும் அப்படி சொல்லலாம் ஆண்டவர். தனித்துன்னு சொன்னால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் இல்லையா, பிரிக்கப்பட்டவர்கள். ஸோ வேறு பிரித்து நம்ம என்ன செய்யணும், என் ஃப்ரெண்டு செய்கிறா இப்படி, என் ஃப்ரெண்டு இப்படி செய்கிறான் அதனால நானும் செய்யலாம் அப்படி இல்லை. நான் இயேசுவை போல இருக்க வேண்டும். இயேசு எனக்குள்ளாக இருந்தால் என்னை பார்க்கும்போதே மற்றவர்கள் என்னிலே ஒரு வித்தியாசத்தை காணணும். தனித்து வாசம் பண்ணுகிறவன் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசும் உள்ள தேசத்திலே இருக்கும், அவருடைய வானமும் பனியை பெய்யும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். என்ன அருமையான வார்த்தை பாருங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? பாடுறோம்ல, உமக்கு ஒப்பானவர் யார் பாடுறோம்ல, அந்த பாட்டு நல்லா தெரியும்ல, யாரு? ஆண்டவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அவர் நம்ம கூட இருக்கிறபடினால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். இன்னும் நம்ம பார்க்குற வேளையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மத்தேய சுவிசேஷம் 14:23 இயேசுவை குறித்து பார்க்குறோம். என்னது? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தன்னீமையாய் இருந்தார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிமையாக இருந்தார், தனித்து மலையின் மேல் ஏறினார். இயேசுவே தனித்து ஜெபிக்கிறார் என்றா நம்மளாம் எம்மாத்திரம் நம்மளும் ஜெபிக்கணும். குட்டீஸ், தனியாக ஜெபிக்கிறியா? தனியாக முழங்கால் படி போட்டு ஜெபிக்கிறியா? இயேசு பாட்டை கேட்கணும்.
இயேசுப்பா என் கூட பேசுங்கன்னு கேட்கணும். அவரோட பேசுவது ஜெபம்னா என்ன? இயேசுவோடு பேசுவது. பேசணும், அப்பா கிட்ட பேசுற மாதிரி பேசலாம். ஆண்டவர் விரும்புகிறார், சரியா? அதனால தனித்து என்பதில் தனி ஜபம் மிக மிக அவசியம். இயேசுவே தனி ஜபம் செய்வாரே ஆனால் நம்ம செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். தனித்தும் மலை மேலேறினார். மலை என்று சொல்லுகிற வேளையில் ஒரு உன்னதமான ஒரு ஜீவியத்தை காட்டுகிறது, ஒரு பரிசுத்தமான உன்னதமான தனித்து, பார்த்தீங்களா? அப்படி ஜபிக்கிற ஜபம் மிக ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவே ஜபித்தார், நாயம் மாத்திரம் நான் ஜபிக்க வேண்டும். ஜபிக்காதவர்கள் இனி ஜபிக்க கற்றுக்கொண்டுங்க. ஜபம் ரொம்ப அவசியம். ஜபம் இல்லாத வீடு குறை இல்லாத வீடு மாதிரி, சரியா? அதனால் தனித்து தனிமையாக இருந்தார். தனித்து தனி ஜபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்க தனியாக ஜபம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணவங்க என்ன பண்ணுங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அக்கார்டிங் டு மேத்யூ 18:19 கையை பிடிச்சி ஜெபிங்க. ரெண்டு பேரும் கைப்பிடித்து கரம் பிடித்து ஜெபிங்க. பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். குடும்பமாக ஜெபிங்க, சபையாக ஜெபிங்க. ஸோ இந்த நாட்களில் ஜபம் மிக மிக அவசியம். யோவான் சுவிசேஷம் 8:21 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தனியே இருக்க விடவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, இயேசு பிதாவாகிய தேவன் குமாரன இயேசு கிறிஸ்துவ தனிமையாக விட்டார். எப்போது? சிலுவையில், சிலுவை மரத்தில் ஜீவனை கொடுக்கும்படியாக தனியாக விடப்பட்டார். அதனால நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். தனியே விடப்பட்ட இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே என் கூடவே இருங்கப்பா. சீஷர்கள் சொன்னாங்களே என் கூடவே தங்கி இருங்கன்னு, நம்மளும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் ஐயா. தனித்து வாழ்ந்து தனியாக ஜெபம் செய்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு மாதிரியாக ஆண்டவரே வாழ்ந்தபடியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உன்னதத்தின் ஜீவியத்தை எங்களுக்கு தாரும். இன்னும் தனி ஜபத்தை அதிகரிக்க, கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்க, குடும்பமாக ஜெபிக்க, சபையாக ஜெபிக்க, இந்த நாட்களிலே கர்த்தாவே கிறிஸ்தவ குடும்பங்களிலே ஜப ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஜெபிக்க வேண்டிய கிருபையை தார். இன்னும் 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 அதிகமாய் ஜெபிக்க தேவரீர் ஆசீர்வதியும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Amen. Amen. God bless you all. Mutta chidaral. Mutta chidaral. Idu mutta chidaral. Mutta chidaral.